சிற்பம் ஓவியம். நற்செய்தியாளர் புனித லூக்கா மரியன்னையின் உருவத்தை ஓவியமாக வரைந்தார் என்னும் மரபு செய்தி நமக்கு தெரிந்ததே. மேலை நாடுகளில் கட்டப்பட்ட உயர்ந்த கத்தீட்ரல் ஆலயங்கள், அதனுள்ளே வரையப்பட்ட வியப்பூட்டும் ஓவியங்கள், புனிதர்களின் உருவங்கள், சிற்பங்கள் மானிட பண்பாட்டை ஒரு தளம் உயர்த்தியது என்பதில் ஐயமே இல்லை. உலக புகழ்பெற்ற ஓவியரும் சிற்பியுமான மைக்கேல் ஆஞ்சலோவின் படைப்பாற்றலை திருத்தந்தையரே ஊக்குவித்து ரோமையின் சிஸ்டைன் தேவாலய மேற்கூரைகளை அழகுபடுத்த செய்தனர். அங்கே அவர் வரைந்த இறுதி ராவுணவு, படைப்பின் தொடக்கம், இறைமனித சங்கமம் போன்ற ஓவியங்கள் மிகவும் பிரபலமானவை. அதுபோலவே தாவீது, மரியன்னையின் மடியில் இறந்த இயேசு என்னும் அவரது சிற்பங்களும் புகழ் பெற்றவை. அவர் தவிர ஜியோட்டோ, புரோனலேசி, அருளாளர் ஃப்ரா ஏஞ்சலிகோ, லியோனார்டோ டாவின்சி, பெர்னினி ஆகிய கத்தோலிக்கர்கள் ஓவியக் கலைக்கு பெருமையும் புதிய பரிமாணங்களும் வழங்கினர். பைசன்டைன் மற்றும் கோதிக் கட்டடக்கலை முறைகள் கத்தோலிக்கத்தின் வெளிப்பாடுகளே. பிரேசிலில் உள்ள உலக அதிசயங்களில் ஒன்றான மிக உயர்ந்த மீட்பர் இயேசுவின் சிலை கத்தோலிக்கத்தின் பண்பாட்டு பங்களிப்பின் அடையாளமாக இன்றும் உயர்ந்து நிற்கிறது. இலக்கியம். உலக இலக்கியத்துக்கு கத்தோலிக்கத்தை விட அதிகமாக பங்கேற்பு அளித்தவர் எவரும் இல்லை என துணிந்து சொல்லலாம். கத்தோலிக்க எழுத்தாளர்கள் என இணையதளத்தில் தேடினால் ஆயிரக்கணக்கான பெயர்களை காணலாம். அனைவரும் அறிந்த ஆங்கில இலக்கியவாதிகளின் பெயர்களில் ஜி கே ஜெஸ்டன், தாமஸ் மோர், அலெக்சாண்டர் போப், ஹாப்கின்ஸ், தாமஸ் மர்டன் அடங்குவர். உலகின் அனைத்து மொழிகளிலும் கத்தோலிக்க எழுத்தாளர்கள் தங்களின் எழுத்து பணியால் இலக்கிய தொண்டு ஆற்றியுள்ளனர்.